ஸ்லோடவுனா இல்லைங்கிறது போய் இப்போ ஸ்லோடவுன் இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒத்துக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. இந்த எலெக்ஷன் ஃபுல்லாக வந்து என்னது நேஷனலிசம் இந்துவிசம் அது ரெண்டு தான் இருக்கிற பிளாட்ஃபார்ம். யூபிஏ ஒன் யூபிஏ டூ இருக்கும்போது யூபிஏ டூலாம் இருக்கும்போது வளர்ச்சி வேகம்ங்கிறது கிட்டத்தட்ட 9 விழுக்காடு ரெண்டுமே பெரிய டிசாஸ்டர்னு சொல்லலாம். ஒன்று வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த டிமானடைசேஷன் மொத்த ஜெனரேட் ஆகக்கூடிய வெல்த் இருக்கிற ஜிடிபி அதில் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் செக்டர்லேருந்து வரக்கூடியது வந்து ஏறத்தாழ வந்து ஒரு 40 விழுக்காடு தான் வரும். மீதி 60 விழுக்காடு எதுலேருந்து வருது அப்படின்னா கம்ப்ளீட்டாக அன்ஆர்கனைஸ்ட்லேருந்து வர்றது தான். நான் வந்து காங்கிரஸ் இருக்கும்போதுலேருந்து இந்த கொள்கையை எதிர்த்து யூபிஏ டூலேயும் சரி ஒன்லேயும் சரி அப்போலேருந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அப்போலாம் வந்து ரொம்ப அது ஒரு காத்திரமாகவும் காட்டமாகவும் தெரியல. ஆனால் இப்போ தெரியுது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை காங்கிரஸுக்கு அவ்வளோ திராணி இல்லையே என்னமோ எதுக்கு நம்ம சொல்கிற கிரிட்டிசிசத்தை எடுத்துக்கிற அளவுக்கு அவங்க அதை ஒன்றும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. டிபேட்டில் தான் ரெண்டு சொல்லுவாங்க அப்புறம் அவங்க போயிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து ரொம்ப கான்சியஸாக அதை வந்து சிஸ்டமேட்டிக்காக காலி பண்ணுறது அதுக்கு உண்டான எதிர்வினையாற்றுறது அப்படின்லாம் இவங்க செயல்படுறதுனால அந்த கான்ட்ராஸ்ட் ரொம்ப கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான். சரி இப்போது நம்ம வந்து என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கனாமிக் அதாவது தமிழில் சொல்லணும்னு சொன்னால் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மந்தநிலை. இந்த பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மந்தநிலை அப்படின்னு சொல்லும்பொழுது என்னத்தில் நடந்துச்சு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழில் ஒரு சிக்கல் இருக்குது. மந்தநிலை நம்ம சொல்லும்பொழுது ஸ்லோ டவுனுங்கிறதுக்கு மட்டும் கம்மியாகாது. இங்கிலீஷில் 100 வார்த்தை இருக்குது ரெசெஷன். ரெசெஷன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னாக்கா பொருளாதாரம் வளர்றதே வந்து வளர்ச்சி வேகமே இல்லாமல் போய் வளர்ச்சி இல்லாமல் வளர்ச்சி குன்றும். அதுக்கு அது அடுத்த ஸ்டேஜ். அதுக்கு அதே வார்த்தை தான் என்னது பொருளாதார மந்தநிலை என்ன சொல்லுவோம் அதுக்கும் இதுக்கும் பொருளாதார மந்திரம் என்ன சொல்லுவோம். இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு ஸ்லோ டவுன். அதாவது இப்போ நான் சொல்கிறதுனா என்னென்ன வெறும் கன்செப்டாக சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்க சிக்கல்கள்லாம் அப்புறம் போகும்ல. இப்போ இந்த ஸ்லோ டவுன் வந்து முதல்ல வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த ஸ்லோ டவுன் இருக்குது அப்படிங்கிறதே வந்து அவங்க வந்து அங்கீகரிக்கவே இல்லை. ரொம்ப நாள் வரைக்கும் அங்கீகரிக்கல. இப்போ வரைக்கும் கூட அதாவது அமைச்சர்லாம் கூட அங்கீகரிக்கிறாங்க இந்த மாதிரி பொருளாதாரத்தில் வந்து ஒரு இது இருக்குது தொய்வு இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அந்த இதுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வெளியிலிருந்து அல்லது வலதுசாரி சிந்தனைன்னு போட்டுக்கக்கூடிய ஆட்களும் சரி அல்லது வந்து பாஜகவுக்கு ஆதரவாக வந்து பேசக்கூடிய ஆட்களும் சரி இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இல்லை அதில் இல்லை அதனால் அதெல்லாம் பொருளாதாரம் நல்லா தான் இருக்குது மற்றதெல்லாம் சும்மா டெம்பரரியாக இருக்கிறது தான் சரியாயிடும் அப்படிங்கிறது அவங்க சொல்லக்கூடியது. ஆனால் வலதுசாரியிலேயே இருக்கக்கூடிய பொருளாதார வல்லுநர்கள் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு உண்மைதான் இந்த மாதிரி வந்து பொருளாதாரம் வந்து ஒரு மந்தநிலை நடந்துகிட்டு இருக்குது. ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நாளுக்கு அதனுடைய தீவிரம் அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க எடுக்கக்கூடிய நிலைப்பாடு. ஆனால் அதில் என்ன காரணத்தினால ஏற்படுது அப்படிங்கிறதுல வந்து கருத்து வேறுபாடுகிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து பொதுவாக ஒத்துக்கிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா இது ஸ்லோ டவுன் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. சரி இப்போது இந்த ஸ்லோ டவுன் அப்படிங்கிறது எப்படி நம்ம அதை கணக்கு பண்ணுறோம்னு கேட்டிங்கனாக்கா இப்போ 5% வளர்ந்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பேப்பர்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. இந்த போன குவார்ட்டர் அதாவது காலாண்டு போன காலாண்டில் வந்து இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிற ஜிடிபியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து 5.2% குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட்டாக வந்துருக்கக்கூடிய செய்தி. இந்த கணக்கு எப்படி பார்க்கப்படுறது எப்படி கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பேர் வந்து சென்ட்ரல் இந்த எண்ணெய் கொடுக்கறது வந்து சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் சிஎஸ்ஓ. அந்த சிஎஸ்ஓன்ற அந்த நிறுவனம் தான் என்ன செய்யும் அப்படின்னாக்கா தொடர்ந்து பொருளாதாரத்தை கண்காணித்து அந்த பொருளாதாரம் வந்து என்ன மாதிரி இயங்கிட்டு இருக்கு எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது குறித்த தகவல்களை தொடர்ந்து கொடுக்கறது அந்த சிஎஸ்ஓ அமைப்பு தான். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு குயிக் எஸ்டிமேட்ஸ்னு பேர் அதுக்கு அந்த எஸ்டிமேட்ஸ்க்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா குயிக் எஸ்டிமேட்ஸ். எப்படி அப்படின்னா வருஷ கடைசியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்து சொல்கிறதுங்கிறது ஃபைனல் எஸ்டிமேட். இது வந்து குயிக் எஸ்டிமேட்ஸ் குவார்டர் குவார்டர் கொடுக்கறது. இந்த குயிக் எஸ்டிமேட்ஸ் கணக்கு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டிங்கன்னா கார்பரேட் நிறுவனங்கள் பெருநிறுவனங்கள் இருக்குல்ல அது ஆர்மி செக்டருக்குள்ளே இருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள் அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அதை வச்சு அவங்க என்ன செய்வாங்க அப்படின்ட்டுனாக்கா அதை பேஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க மொத்த இந்தியாவுக்கும் இந்திய பொருளாதாரத்துக்கும். அதை ப்ரொஜெக்ட் பண்ணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 விழுக்காடில் இருந்தது 8 விழுக்காடில் இருந்தது 5 விழுக்காடு ஆச்சு 6 விழுக்காடு ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம். சரி இது வந்து இந்த விழுக்காடை பற்றி பேசும்போது அதை எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜிடிபின்னு சொல்கிறோம் இந்திய பொருளாதாரத்தினுடைய மொத்த உற்பத்தி அதனுடைய மதிப்பு அது என்ன இருக்குது போன ஆண்டை விட இந்த ஆண்டு என்ன இருக்குது போன ஆண்டு இருந்ததை விட இந்த ஆண்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறது கணக்கு பண்ணி அதை பர்சன்டேஜில் ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா என்ன இருந்துட்டிங்கனாக்கா முன்னாடி 9 விழுக்காடாக இருந்தது அப்புறம் 8 விழுக்காடாச்சு அப்புறம் 7 விழுக்காடாச்சு இப்போ 6 5 இப்படி வந்துகிட்டு இருக்கு. இப்போ 9லேருந்து 5 வந்ததுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா இது ஸ்லோ டவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்லோ டவுன் வந்து ஜிடிபியில் இருக்கிறது எதனால் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ வந்து என்ன முதல்ல வந்து ஸ்லோ டவுனாக இல்லைங்கிறது போய் இப்போ ஸ்லோ டவுன் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒத்துக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. ஆனால் இதை எப்படி சரி பண்ணுறது இது ஏன் நடந்தது ஏன் நடந்ததுங்கிறத ஒத்துக்க அதை வந்து நம்ம வந்து அங்கீகரிச்சோம்னா மட்டும்தான்
அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும், அதற்குண்டான முன்னெடுப்புகளையும் எடுக்க முடியும். இதை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல வந்து இன்டர்னலாகவே வந்து அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இந்த தேக்க நிலை ஏற்பட்டிருக்கு அல்லது வந்து இந்த ஸ்லோடவுன் வந்துருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இப்போ வந்து ரெண்டு இது வரைக்கும் ரெண்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்காங்க நம்ம நிதியமைச்சர். அவங்க வந்து அந்த ரெண்டு பத்திரிகையாளர் சந்திப்புலையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸ்லோடவுனை பற்றி எந்த கேள்விக்கிட்டாலும் அதுக்கு பதில் சொல்கிறதில்லை. ஒன்று, ரெண்டாவது வந்து ஸ்லோடவுன் அது அது தொடர்பாக அதன் விளைவாக ஏற்பட்ட வேலை இழப்பு அதை பற்றி கேள்வி கேட்டோம்னா என்ன செய்கிறாங்க கேட்டிங்கனாக்கா, கூட பக்கத்தில் ஏதாவது ரெண்டு மூணு செக்ரட்டரி இருப்பாங்கல்ல, அதில் யாராவது செக்ரட்டரி பதில் சொல்லுவாருன்ட்டு அவங்க வந்து அதுலேருந்து விலகி போகிறாங்க. அப்போது நமக்கு என்ன நம்ம அச்சமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம ஸ்கொயராக ஃபேஸ் பண்ணலைன்னு வச்சுங்க, இது இந்த நிலவரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலவரத்தை ஸ்கொயராக ஃபேஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் என்ன தீர்வை கொடுக்க போகிறாங்க. சரி, தீர்வுக்குலாம் முன்னாடி என்ன செய்வோம் கேட்டிங்கன்னா, ஏன் இந்த ஸ்லோடவுன் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா, இந்த பொறுப்பில் இவங்க பொறுப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி இவர்கள் வந்து என்ன பேசினாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப வலிமையான வந்து ஒரு வாதங்கள்லாம் வச்சாங்க. என்ன வச்சாங்கன்னா, வளர்ச்சிங்கிறது நாட்டுக்கு ரொம்ப முக்கியம், அதனால் போன இந்த எலெக்ஷனுக்கு முதல் எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் ஃபுல்லாக வந்து என்னது நேஷ்னலிசம் இந்துவிசம் அது ரெண்டு தான் தெருவ பிளாட்ஃபார்ம். ஆனால் போன தடவை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க அவங்க பேசுனது என்ன, வளர்ச்சியை பற்றி தான் பேசினாங்க. விகாஸ் விகாஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த விகாஸ் தான் வந்து நாட்டில் எல்லாரையும் நம்ம வந்து பாது மீட் எடுக்கணும் எல்லாரையும், அதனால் நாங்கள் தான் வந்து விகாசனுடைய புருஷர்கள் அப்படின்னு சொல்லி அதுதான் அவங்களுடைய தேர்தல் பிளாட்ஃபார்மாக இருந்தது. ஆனால் இவர்கள் வெற்றி பெற்று வந்த பிறகு முன்னாடி காங்கிரஸ் வந்து இருக்கும்பொழுது என்னென்னா, இவங்களால் வந்து வளர்ச்சி இருக்குது ஆனால் வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக காயின் பண்ணி என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜாப்லெஸ் க்ரோத் அப்படிங்கிறத அவங்க டிஃபைன் பண்ணது. அந்த யூபிஏ ஒன் யூபிஏ டூலாம், யூபிஏ ஒன் யூபிஏ டூ இருக்கும்போது, யூபிஏ டூலாம் இருக்கும்போது வளர்ச்சி வேகம்ங்கிறது கிட்டத்தட்ட 9 விழுக்காடு 9.5 விழுக்காடு ஆண்டுக்கு. அதுலேருந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9 விழுக்காடு வளர்றோம் ஆனால் போதுமான அளவுக்கு வேலை வாய்ப்பு நாட்டில் நீங்கள் உருவாக்கலை, நீங்கள் உருவாக்குறதுலாம் வந்து பணத்தை தான் உருவாக்குறீங்க தவிர வேலை இல்லாமல் மக்களுக்கு அந்த வளர்ச்சினால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு ரொம்ப அடிப்படையான கேள்வி, ரொம்ப நியாயமான கேள்விலாம் முன்வைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வருஷத்துக்கு 2 கோடி பேர் நாங்கள் வேலையை உருவாக்குவோம், வளர்ச்சியும் வளர்ச்சியும் இருக்கும் அதே சமயத்தில் வேலை வாய்ப்பும் உருவாக்கப்படும் அப்படின்னு தான் இவங்க சொன்ன ப்ராமிசஸ். ஆனால் இவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்றப்பதற்கு இவர்கள் செய்த காரியங்கள் எல்லாமே ரெண்டு முக்கியமான காரியங்கள், ஒன்று வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர், ரெண்டுமே பெரிய டிசாஸ்டர்னு சொல்லலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிமானிட்டைசேஷன். டிமானிட்டைசேஷனுங்கிறது என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தெரியும் இந்த மாதிரி 500 நோட்டு 1000 நோட்டு 2 நோட்டு செல்லாது, ஒரு 20 லேருந்து செல்லாதுன்னு சொல்லுது. அதன் விளைவு என்ன முன் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஆர்னி செக்டர் அப்படிங்கிறது கான்ட்ரிபியூட் பண்ணுறது லேபர் சொல்லுவாங்க, மொத்த ஜெனரேட் ஆகக்கூடிய வெல்த் இருக்குது ஜிடிபி, அதில் பார்த்தீங்கன்னா ஆர்னி செக்டர்லேருந்து வரக்கூடியது வந்து ஏறத்தாழ வந்து ஒரு 40 விழுக்காடு தான் வரும், மீதி 60 விழுக்காடு எதுலேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட்டாக அன்ஆர்கனைஸ்ட்லேருந்து வர்றதான். அவ்வளோ பெரிய அன்ஆர்கனைஸ் செக்டர் வச்சுருக்கும் போது இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த 500 ரூபாயும் 1000 ரூபாயும் செல்லாதுன்னு சொல்லும்பொழுது எதெல்லாம் வந்து நிறுவனமாக்கப்படலையோ அந்த தொழில்கள் யாரெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவங்களாம் மிகப்பெரிய சிக்கல்களையும் சரிவுகளையும் சந்தித்தாங்க. அதிலேருந்து அவங்க வந்து மீண்டு வர்றதுக்கு முன்னாடியே என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டின்னு ஒன்று இன்னொன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து யாருக்காக ஏற்படுத்தப்பட்டது, எதற்காக ஏற்படுத்தப்பட்டது, இதில் வந்து நான் ஏன் முன்னாடி நான் உங்கள் தோப்பர்கள் சொன்ன மாதிரி நான் காங்கிரஸையும் எதிர்த்து தான் பேசியிருக்கேன், பிஜேபி மட்டும் எதிர்த்து பேசுன்னு சொல்கிறது எதிர்த்து சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜிஎஸ்டிங்கிற கருத்தாக்கம் வந்து உருவானது வந்து சிதம்பரம் தான் உருவாக்குனாங்க. இது என்ன, இது எதுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னு, இந்த இவ்வளோ பெரிய பொருளாதாரத்துக்கு பெரிய ரிஃபார்ம்னு அவங்க சொல்கிறாங்களே, இது என்ன இந்த ஜிஎஸ்டிங்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு நன்மை அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த நன்மை வந்து யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, பெருநிறுவனங்கள். என்ன பெருநிறுவனங்கள் பெரிய அட்வான்டேஜ், ஒன்று பெருநிறுவனங்களும் இந்தியாவில் இருக்க பெருநிறுவனங்கள் மட்டும் இல்லை, பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்குல்ல அவங்களுக்குலாம் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ எடுத்துக்காட்டாக அவங்க சொல்கிறாங்க, ஜப்பான் வந்து இந்தியாவில் வந்து இந்தியாவுடைய சந்தையில் வந்து அவங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவங்க என்ன செய்ய வேண்டியிருந்தது முன்னாடி அப்படின்னு, இந்தியாவில் மொத்தம் 30 மாநிலங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால், 30 மாநிலங்களுடைய விற்பனை வரியை பற்றி இருக்க சட்டத்திட்டங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும். ரெண்டாவது வந்து இந்த பார்டர், ஒவ்வொரு பார்டரையும் கிராஸ் பண்ணும்போது இருக்கு செக் போஸ்ட்டுக்கு உண்டான தீனி போடணும், அதுக்கப்புறம் வந்து லாரிக்கு வாடகை அதிகமாகும் அங்கே நிற்கிறதுனால, அதுக்கப்புறம் வந்து இந்த சட்டத்திட்டங்கள் மாறும்பொழுது அதற்குண்டான வேலைகள் செய்யணும், அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும், அதுக்குண்டான டேக்ஸ் கட்டணும், அந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்னு அவங்க நினைச்சாங்க. அப்போது இந்தியாங்கிறது ஒரு இவ்வளோ பெரிய சந்தையை ஒரே சந்தையை ஆக்கிட்டாக்க, பகுதி பகுதியாக பிரிச்சுடலாமல் ஒரே சந்தையாகிடும் அப்படின்னு சொன்னோம்னா, முடிவில் எடுக்கிறது ஈஸி. அப்புறம் வந்து டிரான்சாக்ஷன் காஸ்ட்டுன்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பொருளை கொண்டு போய் விற்கிறதுக்கு ஆகும் செலவு இருக்குல்ல அது ரொம்ப கம்மியாகிடும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அப்போது இந்த பெருநிறுவனங்கள் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உலக நாடுகள் பல நாடுகளில் எப்படி டபிள்யூடிஓ ஒரு பகுதியோ, டபிள்யூடிஓ என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தை ஃபுல்லாத்தையும் ஒரே மார்க்கெட்டாக தான் டபிள்யூடிஓனுடைய அஜெண்டா.
உலகம் ஃபுல்லாத்தையும் ஒரே மார்க்கெட் ஆகணும். அதனுடைய சின்ன ஒரு மாடல், குட்டி மாடல் தான் என்னன்னு யூரோப்பியன் யூனியன். யூரோப்பியன் யூனியன் என்னன்னா அத்தனை நாடுகள் இருக்கு ஐரோப்பாவில், அந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு காமன் மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு உருவாக்குறாங்க. யூரோப்பியன் யூனியன் உருவாக்கிறதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட யூரோப்பியன் காமன் மார்க்கெட் ஈசிஎம், அந்த ஈசிஎம் தழுவி தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு அடுத்து யூரோப்பியன் யூனியன் உருவாக்குறாங்க. அந்த வர்த்தகத்துக்கும் பணத்தை இது மேலும் மேலும் லாபம் சம்பாதிக்கிறதுக்கும் என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தை வந்து பெருசாக இருக்கணும், யூனிஃபார்மாக இருக்கணும். அந்த வகையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே மாடல் தான் வந்து உலகம் ஃபுல்லாக சொல்லி தான் டபிள்யூடிஓ உருவாக்கப்பட்டது. அந்த டபிள்யூடிஓவில் வந்து ஒரு கிளாஸ் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் பேர். ட்ரேடை வந்து நடக்கிறதுக்கு சுலபமாக நடப்பதற்கு ஏதுவாக்க அது வந்து என்னென்னா எல்லா நாடு கையெழுத்து போட்டிருக்கேன், என்ன நாங்கள் அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணுறோம் அப்படின்ட்டு. அதன்படி என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வர்த்தகம் நடைபெறுவதற்கு மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேற்றுமைகளை கலந்த ஒரே மார்க்கெட்டாக மாற்றுறது. அந்த வேலையை செய்கிறாங்க. இது வேலையை செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவினுடைய ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது குறிப்பிடப்படும்படியான இதனுடைய கூறுகள், இந்தியாவுடைய கூறுகள், அதை வந்து அவங்க கணக்கில் எடுத்துக்கல அதை பற்றி கவலைப்படல. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து என்ன இருக்குது, மிக பெரும்பான்மையான ஆட்கள் வந்து இந்த அமைப்புக்கு வெளியில் தான் தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. அமைப்புக்கு வெளியில் தொழில் பண்ணுறாங்கன்னா லைசன்ஸ் எல்லாமே தொழில் பண்ணிட்டுருப்பாங்க, அல்லது வந்து லைசன்ஸ் கெப்பாசிட்டி கீழே வச்சுட்டு அது லைசன்ஸ் வாங்காமல் பண்ணிகிட்ருப்பாங்க, அல்லது வேறு எந்த சட்டத்திட்டங்களுக்குள்ளேயும் போகாமலே தொழில் நடந்துகிட்ருக்கோம். அது மாதிரி வந்து பல ஆயிரம் கோடி நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் செயல்பட்டுருக்குது, தொடர்ந்து எல்லா மாநிலங்களும் இருக்குது. அது ஒன்று. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம், எல்லாத்தையும் ஆர்கனைஸ் செக்டர் பண்ணுறோம், எல்லாத்தையும் ஃபார்மலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் நான் இதை ஏற்படுத்தணும். இது ஆர்கனைஸ்டு செக்டராக மாத்திரத்தில் என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து வரி வருவாய் ஈஸியாக அவங்களால் மானிட்டர் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து பெரும் முதலாளிகளுக்கு வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே சந்தை இருக்கிறதுனால அவங்களுக்கு சந்தைப்படுத்தும் செலவுகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது வந்து நிர்வாக செலவுகள் அதுவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ரெண்டு மூணு காரணங்களுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜிஎஸ்டிங்கிற ஒரு வரி விதிப்பு முறையை, அதுக்கு முன்னாடி வந்து இந்த வரி விதிப்பு இல்லையானா அந்த வரி விதிப்பு முறை இருந்தது, வேறு இருந்த வரி முறைகளுக்கு மாற்றாக இந்த வரி அமைப்பு முறை கொண்டு வரப்படுது. முன்னாடி வந்து விற்பனை வரின்னு தனியாக ஒன்று, மாநில விற்பனை வரி, மத்திய விற்பனை வரின்னு தனித்தனியாக இருந்தது, கலால் வரி அதெல்லாம் இருந்தது. இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டுனாக்கா இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, இது வந்து பெருநிறுவனங்களுக்காக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு, ஒரு மாற்றம், அது வந்து ஒரு ரிஃபார்ம் அவங்க அதை சொல்கிறாங்க. என்னது, இது வந்து ஒரு சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. இந்த சீர்திருத்தத்தின் விளைவு என்ன பார்த்தீங்கன்னா சிறு நிறுவனங்களும் குறு நிறுவனங்களும் மிகப்பெரிய அளவில் அடிபட்டு போனது தான். ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஜிஎஸ்டியை புரிஞ்சுக்கிட்டு அதில் போய் செயல்படுறதுங்கிறது, ரெண்டாவது வந்து அதில் போட்டிருக்க கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் கம்ப்ளை பண்ணுறது, மூணாவது வந்து இந்த டேக்ஸ் கட்டுறது. டேக்ஸ் கட்டும்போது என்ன அப்படின்னா சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த யாராவது இங்கே தொழில் முனைவர்களாக இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு சின்ன அளவில் ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க, பத்து பேர் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து 18% டேக்ஸ். அந்த 18% டேக்ஸை மாதம் மாதம் நீங்கள் கட்டணும். ஆனால் நீங்கள் கொண்டு போய் சப்ளை பண்ணுறீங்க ஒரு பொருளை, உங்களுக்கு இப்போ பில்லு கொடுக்குறேன், 45 நாள் கழிச்சு கொடுப்பான், 60 நாள் கழிச்சு கொடுப்பான், 80 நாள் கழிச்சு கொடுப்பான், 100 நாள் கழிச்சு கொடுப்பான். கவர்மெண்ட் காலத்திலாம் கவலை கிடையாது. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னது மாதம் மாதம் என்னத்தை கட்டிடணும், ஜிஎஸ்டியை கட்டிடணும். அப்போ இவன் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி கட்டலை அப்படின்னு சொன்னோம்னா இவனால் பொருளை வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜிஎஸ்டிங்கிறது வந்து ஒரு பெரிய வலைப்பின்னல் மாதிரி, அந்த வலைப்பின்னலில் ஒரு கண்ணி அருந்து போச்சுன்னா கூட என்ன மொத்த நெட்ஒர்க்கும் விழுந்துடும். அதனால் எல்லாரும் மேண்டேட்ரியாக அதுக்குள்ளே இருந்து தான் ஆகணும், இல்லைன்னா நீங்கள் வியாபாரமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆகிறதுனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிதி சுமை. இப்போ ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டு 30 மாதங்கள் ஆயிடுச்சு. 30 மாதங்களுக்கு பிறகு இப்போ வந்து வர்த்தக இது நிதியமைச்சர் வந்து அன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த ஜிஎஸ்டியில் நாங்கள் வரி வசூல் பண்ணி நாங்கள் திரும்ப ரீஎம்பர்ஸ் பண்ணுறதுக்கெலாம் யாருக்கு சிறு நிறுவனங்கள் திருநூறு 30 மாதம் கழிச்சு இப்போ பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இந்த 30 மாதத்தில் எத்தனை பேர் சுண்ணாம்பை சுடுகாட்டுக்கு போயிருப்பான், அவ்வளோ மோசமாக நடந்துகிட்ருக்கு இந்த நிர்வாகம். அப்போது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் சிறு நிறுவனங்களும் குறு நிறுவனங்களும் செயல்படுதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும் அவலம், பெரும் குக்கர் அது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து இது ஒரு இந்த டிமானிட்டைசேஷன் முடிஞ்சு ஜிஎஸ்டி இது ரெண்டும் முடிகிறது அதே சமயத்தில் பேரலாக என்ன நடக்குது, இந்த விலைவாசி உயர்வை நாங்கள் கட்டுக்குள் வைக்கிறோம் அப்படிங்கிற இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் வைக்கிறோம் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணாங்க அப்படின்ட்டிங்கனாக்கா ஒரு UPA 1 UPA 2 தான் இன்ஃப்ளேஷன் வந்து 7% 8% அப்படிங்கிறதுல இருந்தது. அதாவது சாதாரண மனிதர்களை வந்து இன்ஃப்ளேஷன் பாதிக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் நம்ம அதை என்னத்தில் கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா இன்ஃப்ளேஷனே இல்லைன்னு வச்சுக்கலாம், இன்ஃப்ளேஷனே இல்லை அப்படின்னு சொன்னோம்னாக்கா யாருக்கும் பணம் போகலன்னு அர்த்தம். இப்போ ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஒன்று இருக்குது, உணவுப் பொருட்கள் பற்றிய பணம் வைக்கும், அந்த உணவுப் பொருள் பணவீக்கம் வந்து ரொம்ப லோயஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா கிராமப்புறத்தில் இருக்கிறவனுக்கு
விளைவிக்கிற பொருளுக்கு ஒன்றும் பைசா போய் சேரலன்னு அர்த்தம். பைசா போய் சேரலன்னா என்ன, அது முன்னாடி என்ன வாங்கியிருந்தாலும் அதே தான் இப்போ அவனுக்கு கிடச்சிட்டு இருக்கோங்க. அதன் விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியாவில் இருக்க கிராமப்புறங்களில் வந்து சுத்தமாக வந்து வருமானமே இல்லாமல் போயிருக்கு. வருமானம் இல்லாமல் போய் சுத்தமாக வருமானம் இல்லாமல் போச்சுன்னா சுத்தமாக ஜீரோ ஆகிறதில்ல. எப்படி இருந்தால் அப்படியே இருக்கும், ஆனால் செலவு மட்டும் கூட்டிகிட்டே இருக்கும். செலவு கூட்டிகிட்டே இருக்கிற சமயத்தில் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை அக்கம் பக்கத்தில் கைமாற்று வாங்கலாம். அதுக்கு அடுத்த வருஷம் என்ன செய்யலாம்னாக்கா நகை அனுபவிக்கலாம். அதுக்கு அடுத்த வருஷம் இப்படி வருஷம் வருஷம் ஒன்று ஒன்றா மேனேஜ் பண்ணிட்டே போய் கடைசியில் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, எதுவுமே மேனேஜ் பண்ண முடியாத ஒரு சூழல் வரும். இப்போ அந்த மாதிரி சூழல் தான் வந்து நிற்கிது கிராமப்புறங்கள், இந்தியாவுடைய கிராமப்புறங்கள். அதன் விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனால் நகர்ப்புறங்கள்லேயும் மற்ற இடங்கள்லேயும் உற்பத்தி ஆகி போகக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, அதை அவனால் வாங்க முடியல. அதை வாங்க முடியல அப்படிங்கிறது எப்படி நமக்கு தெரிய வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் இப்போ அவன் எல்லாம் யாருக்கு பதில் சொல்லணும்னா, அவனுடைய பங்குதாரர்களுக்கு அவன் பதில் சொல்லியாகணும். அந்த நிறுவனங்கள் எல்லாருமே அந்த பங்குதாரர்கள் இருக்கக்கூடிய கூட்டம் நடக்கிற கூட்டம், அந்த கூட்டத்தில் இந்த நிறுவனங்கள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் போன வருஷம் உற்பத்தி பண்ணி விற்ற மாதிரி எங்களால் விற்க முடியல அப்படிங்கிறது யாரெல்லாம் சொல்கிறா. ஃபஸ்ட்டு நமக்கு வந்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமொபைல் செக்டர்லேருந்து வந்தது. என்ன பண்ண விற்பனை வந்து போன வருஷம் இந்த மாதிரிலாம் மாதம் மாதம் சரி, இது தொடர்ந்து சரிஞ்சிக்கிட்டே இருக்குது. யாருக்காக எந்த பொருள் சரியுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, டிராக்டரில் ஆரம்பித்து டூ வீலர் வரைக்கும் மொத்த ஆட்டோமொபைல் எல்லாம் எதெல்லாம் இருக்கோ, லக்ஸரி கார்லேருந்து 35 லட்சம் ரூபா கார் வச்சுருக்கேன், 50 லட்சம் ரூபா கார் வச்சுருக்கோம் ஆரம்பிச்சு, 55,000-50,000 ரூபா மோப்பேட் இருக்குல்ல, அது வரைக்கும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்க, மார்க்கெட் வந்து பயங்கரமான ஒரு சரிவு. எந்த அளவுக்கு சரிவு அப்படின்னா, 40%, 45%, 50%, 4 நாள் அதிகமாகிட்டே இருக்குது அந்த சரிவினுடைய எண்ணிக்கை. ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு செக்டாரும் அந்த மோட்டார் வாங்கின தொழிலையும் ஒவ்வொரு செக்டாரும் ஒவ்வொருத்தரும் ரெப்ரசென்ட் பண்ணுது. டூ வீலர் மார்க்கெட்டில் போகல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப கீழ்த்தட்டில் இருக்கவங்களுக்கு பணம் இல்லைன்னு அர்த்தம். அதே போல் கிராமப்புறங்களில் இருக்கவங்களுக்கு பணம் இல்லை அதை வாங்குற அளவுக்கு. இப்போ முன்னாடிலாம் பணம் கொடுத்தா வாங்கினானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் கொடுத்து வாங்கலை. ஏன்னா நாட்டில் ஓடக்கூடிய சாலையில் ஓடக்கூடிய வண்டிகளில் கிட்டத்தட்ட 90% வண்டிகள் வந்து கடன் வாங்கப்பட்ட வண்டிகள் தான். பணம் கொடுத்து வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப குறைவானது தான். ஆனால் கடன் வாங்கி வண்டி வாங்குறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு. என்ன நம்பிக்கை இருக்கணும், நம்ம திருப்பி அடைச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் என்ன செய்வோம், துணிச்சலாக போய் வாங்குவாங்க. இப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, வருமானம் இல்லை கடன் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு பாயிண்ட் வரைக்கும் என்ன செய்வாங்க, அதை கவலைப்பட மாட்டான். சொன்னால் நாளைக்கு ரெக்கவர் ஆகிடும், நாளைக்கு ரெக்கவர் ஆகிடும் ஒரு நம்பிக்கையில் போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு பாக்கெட்டில் பணம் இல்லைன்னா உடனே கூணி குறி உட்காந்துடுறது இல்லை, சரி இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணுவோம், நாளைக்கு பார்த்துக்குவோம், நாளைக்கு பார்த்துக்குவோம், கொஞ்ச நாள் வரைக்கும் போகும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இனிமேல் வந்து நம்ம சரியாக எல்லாமே சரியாகிற வரைக்கும் நம்ம செலவு பண்ணுறது சரியில்லை அப்படின்னு ஒரு முடிவு வச்சுட்டாங்கன்னாக்கா, செலவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அச்சம் வந்துடும், பயம் வந்துடும். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் வந்ததன் விளைவாக என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூ வீலர் சேல்ஸ் அப்படிங்கிறது 35%, 40% குறைஞ்சி போச்சு. இது அடுத்தது, இப்போ நான் விவசாயத்துக்கு வந்து போதுமான அளவுக்கு வருமானம் வரல அப்படின்னு நான் சொல்கிறேன். அது எப்படி நம்ம சொல்கிறோம் கேட்டிங்கனாக்கா, அந்த விவசாயி வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணும்போது என்ன விலைக்கு அது கட்டுப்படியாகுது அவனுக்கு. அடுத்ததான் அவனுக்கு உண்டான இடுபொருட்கள் எவ்வளோ ₹1 போடுறான், அடுத்தது கொண்டு போய் விற்கிறான், அவன் விளைவு தப்புறத கொண்டு போய் விற்கிறான். இப்போ ₹100 இடுபொருட்கள்லாம் வாங்கி போட்டு 90 ரூபாய்க்கு போய் விற்றாங்க வச்சுங்க, என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, 10 ரூபா நஷ்டம் அவர் நிகரமாக. 100 ரூபாய்க்கு போட்டு 110 ரூபாய்க்கு விற்றானா 10 ரூபா லாபம். இப்போது இந்தியாவில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய விலை அது என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவர்களுக்கு எதிராக இருக்குது. இப்போ 1 வருஷம் 2 வருஷமாக இல்லை, கடந்த 11 வருஷமாக அவங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்குது. அதுக்கு பேர் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்னு பேர். எந்த விகிதத்தில் அவர்கள் பொருட்களை விற்கிறாங்க, எந்த விதத்தில் அவர்கள் பொருள் வாங்குகிறாங்க அப்படிங்கிற ரெண்டையும் தொடர்புபடுத்தி பார்க்குறது தான் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். அது பார்த்தோம் சொன்னோம்னா, அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. அவர்கள் எதிராகனா என்ன அர்த்தம் கேட்டிங்கனாக்கா, அங்கே கிராமப்புறங்களில் இருக்கிற பணம் இருக்குல்ல, அது வந்து நகர்ப்புறங்கள் நோக்கி வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பொருள் இங்கேருந்து உற்பத்தி பண்ணி போகுது, போகும்போது அவனுக்கு கொடுக்குற விலையை வந்து குறைச்சி கொடுத்துட்டு அவனுக்கு விற்கிற பொருளை வந்து நிறைய ரூபாய் விற்கும்போது யாருக்கு லாபம் வரும், இங்கே யார் பொருள் உற்பத்தி பண்ணணும் அவங்க தான் லாபம் வரும். அதன் விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவருடைய வாங்கும் திறன் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. இது வந்து அங்கே கிராமப்புறங்கள் நடக்கிறது. நகர்ப்புறங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த டிமானிட்டரிசேஷன் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இந்த இன்ஃபார்மல் செக்டரை வந்து கம்ப்ளீட்டாக பாதிச்சிச்சு. அதன் விளைவு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மத்திய தர வர்க்கம் அதுக்கு கீழே இருக்கவங்க அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பொருளை வாங்க முடியல எதிர்பார்த்த அளவுக்கு. இப்போ என்ன பொருளெலாம் வாங்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஆரம்பிச்சு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்குமே வாங்க முடியாமல் இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரீமில் என்ன இருக்குது, வீடு. நம்மளோட பெரும்பாலான நாட்களுக்கு ஒரு வீடுங்கிறது ஒரு லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த வீடை வந்து கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளை வந்து விற்க முடியாத அளவில் எல்லா நகரங்களும் இருக்குது. பெருநகரங்களும் இந்தியாவில் லட்சக்கணக்கான வீடுகள் வந்து கட்டி முடிக்கப்பட்டு விற்கப்படாமல் இருக்குது. அது வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு காரை வந்து விற்க முடியல, உற்பத்தி பண்ணாத. இப்போ வந்து
கார் லாரி ஏன் விற்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லாரி விற்பனை ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அப்படின்னா தொழில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி நடந்துட்டு இருந்தால் மட்டும்தான் லாரியுடைய விற்பனை அதிகமாகும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா லாரி விற்பனையும் தடைப்படுது. இப்போ அசோக் நேற்று என்ன செஞ்சுருக்காங்க, ப்ரொடக்ஷன் லீவ் விட போகிறோம் இத்தனை நாளைக்கு அப்படின்னா, ஏன்னா வந்து 28,000 வண்டி விற்க முடியாத வண்டி இருக்குது, உற்பத்தி பண்ணது விற்க முடியல. அப்போது அந்த அதில் ஏற்பட்ட மந்தத்தின் விளைவாக ஏன்னா அதுனாக்கா லாரியை விற்க முடியல. இப்போது இங்கே இதை விற்க முடியல அதை விற்க முடியல, கிராமப்புறத்தில் இருக்கவன்ட்ட பணம் இல்லை அவனால் வாங்க முடியல அப்படின்னு சொன்னோம்னா இதோடு நிற்கிற கதை கிடையாது. நான் சொல்லியிருக்கிறது வந்து என்னென்னா இதெல்லாம் ஒரு இணைப்பு மட்டும்தான், இது வந்து ஒரு துவக்கப்புள்ளி. இது என்ன என்ன ஒன்றே ஒன்று தொடர்பாகி தொடர்பாகி தொடர்பாக என்னாகிட்டே இருக்கும்னு கேட்டிங்கன்னா மேலே 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 கீழ் நோக்கி தள்ளும். இப்போது என்னாச்சு, இப்போ இங்கே ஃபேக்ட்ரியில் லீவ் கொடுத்துருக்காங்க, இப்போ டிவிஎஸ் லீவ் கொடுக்குறாங்க, அடுத்து என்ன ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்கன்னா பர்மனெண்ட் ஒர்க்கர்ஸ்க்குலாம் சம்பளம் கொடுத்துருவாங்க, கான்ட்ராக்ட் ஒர்க்கர் என்ன செய்வாங்க நீ நாளிலேருந்து வேலைக்கு வராத 10 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 10 நாள் அந்த 10 நாளைக்கு உண்டாங்க சம்பளம் அவனுக்கு குறைஞ்சி போதான், அவனுக்கு குறைஞ்சி போச்சுன்னா அவன் எப்படி போய் பொருள் வாங்க முடியும் சந்தையில்? அப்போது ஏற்கனவே உற்பத்தி பண்ண பொருளை விற்க முடியாமல் இருக்கா இன்னும் இப்போ உற்பத்தியாக குறைக்கணும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷய சர்க்கிள்னு பேர். இது வந்து ஒரு விஷ சைக்கிள், எப்படி அப்படின்னா இதுலேருந்து அது அதுலேருந்து அதுலேருந்து திரும்ப திரும்ப போயிட்டு மறுபடியும் மறுபடியும் அதுக்கே வரும். ஏன்டா விற்கலன்னா வாங்கலை, ஏன் வாங்கலைன்னா விற்கல, இப்படி சொல்லிகிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான். அப்போ இது எங்கேயாவது ஒரு இடத்துல பிரேக் பண்ணணும். எப்படி பிரேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன செய்யணும் கேட்டீங்கன்னாக்கா இந்த பொருளாதாரம் ஜிடிபி அப்படிங்கிறது வந்து மொத்தம் அதில் 4 காம்பனண்ட் இருக்கு. ஒரு காம்பனண்ட் அப்படிங்கிறது அதெல்லாம் இருக்கலையே அதான் பெரிய காம்பனண்ட், அது வந்து கன்சம்ஷன். கன்சம்ஷனாக நுகர்வு, அதுதான் வந்து நம்ம இந்திய பொருளாதாரம் மாதிரி இருக்கிற பொருளாதாரத்தில் நுகர்வு வந்து 60 விழுக்காடுலேருந்து 65 விழுக்காடு இருக்கும், அதுதான் ஜிடிபியில் 60 விழுக்காடு நுகர்வு இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பெரிய இது காம்பனண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது முதலீடு செய்கிறது. இப்போ என்ன ஆகிட்டு இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேபிட்டல் ஃபார்மேஷன் முதல் திரட்சி இருக்குல்ல, முதல் திரட்சி அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து குறையுது அப்படின்னு சொன்னாக்கா எதனால் அப்படின்னு சேவிங் குறைஞ்சி போச்சு. முன்னாடியெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவான பொருளாதாரம், அதனால் இந்திய அளவில் பொருளாதார அளவில் சேவிங் அது இன்ன சேமிப்பு அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 30 விழுக்காடு 35 விழுக்காடு இருக்கும், அதுதான் கேபிட்டலாக கன்வெர்ட் ஆகும் அந்த சேவிங். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த 30-19 18 வந்துருச்சு. எது இந்த சேவிங், சேவிங் 30-18 வந்தது அப்படின்னு சொன்னிங்கன்னா என்ன ஆகாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முதல் திரட்சிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போகும். சரி, இது வந்து தனியார்கள்ட்ட இருக்காது, இது தனியார்கள்ட்ட இருக்கக்கூடிய முதல் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அரசுகிட்ட இருக்க முதல் வந்து இன்னும் அதோட மோசமாக இருக்குது. அப்போ ப்ரைவேட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, பப்ளிக்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. பப்ளிக்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாததுக்கு காரணம், முதல் காரணம் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களெல்லாம் டேக்ஸ் ஜெனரேட் பண்ண முடியல. இவங்க என்ன சொன்னாங்க, ஜிஎஸ்டிலாம் பெரிய ரிஃபார்மு, இதில் வந்து நாங்கள் மாதம் வந்து 1.5 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி இப்போ வரி வசூலாகிடும் அப்படின்னு சொன்னாங்க. மாதம் மாதம் என்ன ஆகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க போட்ட எஸ்டிமேட்டுக்கும் ஆக்சுவலாக வசூலாகிறது கம்மியாகிட்டே இருக்குது. ஏன் அது கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அது இருக்கக்கூடிய சிக்கல் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிற முறைகள் அது வந்து லாங் டேர்ம். ஷார்ட் டேர்மில் என்ன அப்படின்ட்டுனா எப்போ எக்கானமி ஸ்லோடவுன் ஆகுதோ அப்போ என்ன பொருளாதார நடவடிக்கைகள் தானவே குறைஞ்சி போயிடும். குறைஞ்சி போகும்போது என்ன ஆகும், முன்னாடி வந்து 10 சோப்பு விற்கிறது இப்போ 5 சோப்பு தான் விற்கிதுனாக்கா என்னது அதுலேருந்து வரக்கூடிய டேக்ஸ் பாதி ஆகிடுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ பாருங்கள் இப்போ 40% சேல்ஸ் கட்டு இதில் ஆட்டோமொபைல்ஸில் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து எவ்வளோ வரி வருமானம் வரும் அரசுக்கு, அவ்வளோ வரியும் கட்டு. இப்போ அதன் விளைவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒன்றிய அரசு ஒரு இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதில் கொடுக்கப்பட்டிருந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் என்னது எங்களுக்கு எவ்வளோ இந்த வருஷம் எவ்வளோ வரியிலிருந்து வருமானம் வரும் அப்படின்னு சொன்னதுக்கும் ஆக்சுவலாக ஃபுல் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணாங்க நிர்மலா சீதாராமன் வந்த பிறகு, அது வந்த பிறகு அதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இதுக்கு அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அவங்க எதிர்பார்த்ததுக்கும் அவங்களுக்கு வந்த வரியும் 1.5 லட்சம் கோடி குறையும், 1.5 லட்சம் கோடி வரி வருவாய் அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரல, 1.5 லட்சம் கோடி வரி வருவாய் வரல அப்படின்னு சொன்னால் எப்படி அதை என்ன செய்யலாம், வேற என்ன வழி இருக்குது வரி வருமானம் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் டெஃபிசிட்னு சொல்லக்கூடிய பற்றாக்குறை இருக்குல்ல அந்த பற்றாக்குறை நீங்கள் அதிகமாக செலவு பண்ணி அதை நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். போன தடவை இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வந்த பொழுது என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டெஃபிசிட் 3.5%ல 7% 8% வரைக்கும் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அரசு வந்து நிறைய செலவு பண்ணுச்சு. அரசு செலவு பண்ணணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கன்சம்ஷன் பண்ணுறதுக்கு இவங்க பொதுமக்கள்கிட்ட பணம் இல்லை. அப்புறம் நான் சொன்னேன் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னா யார் பண்ணணும், ப்ரைவேட் வந்து இப்போ இந்த மாதிரி டிமாண்ட் இல்லை பொருளை விற்க முடியலங்கிற சமயத்தில் யார் வரமாட்டாங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, எந்த தனிநபரும் வரமாட்டாங்க முன்னே வரமாட்டாங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அந்த சமயத்தில் தான் என்ன செய்ய வேண்டியிருக்கோம் அப்படின்னா அரசு தான் செலவு பண்ணணும், ஒன்று இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை செலவு பண்ணணும் ரெண்டும் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெபிசிட்டை வந்து 3.5%ல வச்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டெபிசிட் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி செலவை தான் குறைச்சிக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க பட்ஜெட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ்க்கெல்லாம் செலவை குறைச்சிருக்காங்கன்ட்டு.
இன்னும் ரொம்ப மோசமாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த செலவெல்லாம் இன்னும் குறைச்சிருக்காங்க. அப்போது ஒன்று தனிநாடுகள்லையும் செலவு பண்ண முடியல, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அரசும் தயாராக இல்லை, தனியார்களும் தயாராக இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து என்னாச்சு, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ணாங்கன்னா டெபிசிட்டை கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அதுக்கு மேலே செலவு பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அவங்க போன வருஷமே அதை என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய செலவுகள்லாம் குறைச்சிட்டாங்க. டெபிசிட் கண்ட்ரோல் பற்றி ஏன் இவங்க இவ்வளோ கவலைப்படுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். டெபிசிட்டை பற்றி இவங்க இவ்வளோ கவலைப்படுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் பாயிண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் ஏஜென்சிஸ்னு இருக்குது. இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் ஏஜென்சிஸ்க்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரம் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு அவன் பார்த்துட்டு அவனுக்கு என்ன பெரிய அக்கறை வேண்டியது, இந்திய பொருளாதாரம் எப்படி ஆரோக்கியமாக இருக்குன்ட்டு. அவன் நம்மளை பற்றி ஒன்றும் பெரிய அக்கறை கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாடுகள்லேருந்து பணம் இங்கே வந்து முதலீடாக வரும்பொழுது அந்த பணம் எவ்வளோ பத்திரமாக திரும்ப போகும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணுறதுக்காக தான் அந்த இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் ஏஜென்சிங்கிறது இருக்குது. இப்போ இந்தியாவுக்கு வந்து 3A ரேட்டிங் அப்படின்னு சொன்னோன்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணுறவன் ஒவ்வொருத்தனா வந்து தமிழ்நாடு நடக்குது, ஆந்திரா நடக்குது, யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கலாம் பார்த்துட்டு இருக்கு. இப்போ ரேட்டிங் ஏஜென்சி அதுவே ஏஜென்சி வச்சுருக்காங்க. ஏஜென்சியை பார்ப்பா ரேட் வந்து 3AAA அப்படின்னு சொன்னால் சரி நம்பிக்கையாக பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சலான வட்டி வீதத்துக்கு கடன் இங்கே கொடுப்பான். அது இல்லாமல் 2AB அப்படின்னு மாறுதுன்னு வச்சுங்க, WABயாக மாறுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து ரேட்டை வந்து ஒரு 1% அதிகமாகிடும். 4% கொடுத்தீங்கன்னா 5% ஆகணும் லெண்டிங்க. அது என்ன பெரிய இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பெரிய பாரோயிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல மிகப்பெரிய அளவில். இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க ஜியோவுக்கு வந்து கடன் வந்து 280,000 கோடி இருக்கு. அந்த 280,000 கோடி இந்தியா வங்கியில் வாங்கி பண்ணிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள். இந்தியாவில் எவனும் கடன் அந்த மாதிரிலாம் வாங்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 13%, 14%, 15% போடுவான். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இருக்குல்ல அது கூட 4% வாங்கலாம். அதில் பெருநிறுவனங்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கடன் வாங்க மாட்டாங்க. பெருநிறுவனங்கள்லாம் அங்கே தான் கடன் வாங்கி வச்சுப்பாங்க. அங்கெல்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வாங்குவான். அந்த கடன் இருக்குல்ல ஒன்றும் யோசிச்சு பண்ணு, 280,000 கோடிக்கு 1% குறைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும் இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ லாபம் உங்களுக்கு. அப்போது இந்த பெருநிறுவனங்கள் வாங்குறதுக்கும் நம்ம ஒன்றிய அரசு வந்து என்ன செய்யறது கேட்டிங்கனாக்கா, டெபிசிட்டை வந்து கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டு 3% வச்சுக்கிறேன்னு அவன் சொல்லிட்டே இருப்பான். நீங்கள் அந்த பேப்பர்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பேப்பர்லாம் அந்த எக்கனாமிக் ஜேர்னல்ஸ்லாம் வருதுல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதில் எடுத்து காலம் எழுதுறவங்க எல்லாரும் திரும்ப வலியுறுத்தி சொல்லிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டெபிசிட்டை 3.5 தாண்டக்கூடாது அப்படின்னு. அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்ம மக்கள் ஏழை மக்கள்லாம் நல்லா இருக்கணும், அந்த அக்கறையெல்லாம் கிடையாது. அவன் வாங்குற வட்டிக்கு வாங்குற பணத்துக்கு வட்டி அதிகமாகிடக்கூடாது, அதுதான் கன்சர்ன். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க திரும்ப அதை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்திய அரசு என்ன பண்ணுறது அப்படின்னா, ப்ரியாரிட்டி அதுக்கு தான் கொடுக்குது. நான் கூட ஒரு டிபேட்ல ஒரு ரோஸ் சொன்னார் 4 வருஷத்துக்கு முன்னாடி, இந்திய அரசு யாருக்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரேட்டிங் ஏஜென்சிக்காக நடக்குதாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்க, பட்ஜெட்லேயே அந்த ஃபிகரை காட்ட மாட்டேங்கிறாங்க. என்ன காட்ட மாட்டேங்க, எவ்வளோ டெபிசிட் அப்படிங்கிற ஆக்சுவல் டெபிசிட் அப்படிங்கிறது. எடுத்துக்காட்டா போன வருஷம் நம்ம ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இந்திய அரசு கொடுக்க வேண்டிய பணம் ஒரு 70,000 கோடி இன்னும் கொடுக்கல. இந்த 70,000 கோடி பட்ஜெட்லேருந்து கொடுக்காமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்மால் சேவிங்ஸ் இருக்கிற பணம் வந்து அதுலேருந்து 70,000 கோடியை ஃபுட் கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி கொடுக்கும்போது என்னன்னா பட்ஜெட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ அதே மாதிரி இந்தியன் ரயில்வேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அவன் தனியாக வந்து அவன்கிட்ட கடன் வாங்கிக்கிறார் வெளியில். அதே மாதிரி இப்போ இது இந்தோ பர்மா பெட்ரோலியம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அவன் வந்து 1 லட்சம் கோடி வெளியில் வேறு எங்கேயா வாங்கிக்கிறது, இல்லை எல்ஐசிட்ட போய் கடன் வாங்கிக்கிறது. அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட்டுக்குள்ளே வராதனால என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, பட்ஜெட் டெபிசிட் வந்து 3.5% இருக்க மாதிரி காட்டிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக பட்ஜெட் கவர்மெண்ட்டுடைய டெபிசிட் பார்த்தீங்கன்னா அதோட கூட இருக்குது. இந்த நம்பர்லாம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு பிறகு ரேட்டிங் ஏஜென்சி வந்து அவன் குறைக்க வேண்டியதில்லை ரேட்டிங்கை. இப்போ ரெண்டு நாங்களாம் பேப்பரில் பார்த்துக்கிட்டீங்க, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, வெளிநாட்டு முதலீடுகள் இந்தியாவில் வந்த முதலீடுகள் இருக்குல்ல அதெல்லாம் சரசரசரசன்னு வெளியே பங்கு சந்தையிலேருந்து வெளியேற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி டெய்லி வெளியேறிட்டு இருக்கு. அதன் விளைவு தான் டாலர்னுடைய ரேட் என்ன இருக்குது சரிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு தினம் எட்டனா ஒரு ஒன்று குறைஞ்சி போயிட்டே இருக்கு. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாலருக்கு அவ்வளோ டிமாண்ட், ஏன் டிமாண்ட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் எல்லாத்தையும் பணத்தை திரும்ப எடுத்துகிட்டு போகிறான் இங்கேருந்து. அப்போது இவங்களாம் என்ன செய்ய முடியல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த பொருளாதாரத்தை ரிவைவ் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் இவங்க வந்து இதுவரைக்கும் எதுவுமே செய்யலை. இந்த ரெண்டு நாள் அவங்க மீட் பண்ணது, ஒரு நாள் ஃபுல்லாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்கிங் செக்டர் என்ன பண்ண போகிறோம், மெர்ஜர் ஆஃப் பேங்க்ஸு அந்த மாதிரி விஷயங்களும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. மெர்ஜர் ஆஃப் பேங்க்ஸ்னால எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்க போகிறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஒன்று இன்னொன்று வந்து என்ன கேட்டிங்கன்னா, அதுக்கு முதல் நாள் செய்ய கொடுத்த அறிவிப்புகள் என்ன அப்படின்னாக்கா, டேக்ஸ் லாஸில் ஏற்பட்டிருக்க மாற்றங்கள், அதனால் எப்படி இது மாறும் அப்படிங்கிறதுக்கு யாருக்குமே பதில் கிடையாது. அப்போது இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒன்று என்ன செய்யணும் கேட்டிங்கனாக்கா, ஏற்கனவே வந்து பல நாடுகள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த 3% டெபிசிட்டை பற்றி கவலைப்படாமல் சும்மா ஒன்றும் இல்லை, 3%க்கு பதிலாக ஒரு 4% ஆகினீங்களே 1 லட்சம் கோடி கூட செலவு பண்ணலாம். 6% ஆகினீங்கன்னு வச்சுங்க பல லட்சம் கோடி செலவு பண்ணலாம். ஆனால் அதுபோல் செய்யாமல் இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தானாகவே ரிவைவ் ஆகிடும், தானாகவே சரியாயிடும்,
அப்படிங்கிறாங்க. தானே எப்படி சரியாகணும்? அனிமல் ஸ்பிரிட்டை திரும்ப கொண்டு வந்துருவோங்கிறான். அனிமல் ஸ்பிரிட்டை என்னது, வேட்டை நாய் மாதிரி முதலாளிகள்லாம் வேட்டை நாய்கள் மாதிரி இருக்கணுங்கிறதான் அனிமல் ஸ்பிரிட். சூ பிடிச்சி விட்டா போய் பிடிச்சிட்டு வரணும். அப்போது அவன் எப்போ அது மாதிரி போய் பிடிப்பான்னு கேட்டீங்கன்னா லாபம் வரணும்னு தெரிஞ்சுன்னா தான். நாட்டில் பொருள் விற்க முடியலன்னு சொல்கிறான்னு வச்சுங்க, எந்த முதலாளியும் போய் பணத்தை இப்போ போட தயாராகவே இருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் பேங்க்குக்கு 75,000 கோடி கொடுக்கலாம், அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணலாம், எல்லாம் பண்ணாலும் என்ன வராது, யாரும் அந்த பணத்தை போய் கடனாக வாங்கி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்க மாட்டான். சரி, இதை விட இன்னொரு பெரிய பிரச்சனை இப்போ இந்தியாவில் தான் நடந்துகிட்ருக்கணும். என்னக்கா பேங்க்கில் வந்து வராக்கடன், இந்த வராக்கடன் பிரச்சனை வந்து ஒரு பெரிய இமாலய பிரச்சனையாக இருக்குது. கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி வராக்கடன் இருக்குது. இந்த 11 லட்சம் கோடி வராக்கடன் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து இந்திய முதலாளித்துவத்தை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்திய முதலாளித்துவம் அப்படிங்கிறது ரொம்ப வினோதமான ஒரு மிருகம். அது எப்படிப்பட்ட மிருகம் அப்படின்னு கேட்டால், முதலாளிகள் அப்படின்னு சொன்னாக்க அவனுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. இந்திய முதலாளிகள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேரக்டர். என்ன ஸ்பெசிஃபிக்கான கேரக்டர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா, ஞாபக கல்யாணங்கள்ல நீங்கள் இந்த பாஜக அரசு போன முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த அரசனுடைய நெடுஞ்சாலைத்துறைக்கு வந்து ஒரு அமைச்சர் போடுறாங்க. அந்த அமைச்சர் சொன்னார், இதே அநியாயமாக இருக்குது, எல்லா ரோடையும் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க, என்னடா பண்ணி வச்சுருக்காங்க கேட்டிங்கன்னா, என்ன தெரியுமா சொன்னார், இப்போ இங்கேருந்து விழுப்புரம் போகிறதுக்கு வந்து ஒரு 800 கோடி ரூபா ரோடுன்னு வச்சுக்கோங்களேன், பில்லை பார்த்தீங்கன்னாக்க அது கிட்டத்தட்ட வந்து 16,000 கோடி நிறுத்திச்சிருப்பாங்க. அது எப்படி அப்படின்னா, ரோடு ஆரம்பிக்கும் போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பிக்கும் போது எஸ்டிமேட்டை கூட போடுறது, டபுளாக போடுறது, ட்ரிபிளாக போடுறது, அதுக்கு எல்லாம் உடந்தை, யாரெல்லாம் உடந்தை அதை பார்க்கலாம், இன்ஜினியர் பார்க்கணும், எல்லோரும் உடந்தை இருக்குது, பேங்க் ஆஃபீஸர் எல்லாம் உடந்தை. அப்போ என்ன செய்யறதுன்னு அந்த 16,000 கோடியை போட்டு தான் இந்த ரோடு காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் போய் முதல்ல 16,000 கோடியை வாங்கிடுவான், கடன் வாங்கி 16,000 கோடி பேக்கில் வச்சுக்குவான், பேக்கில் வச்சுட்டு ரோடை போட்டுருவான், போட்டுட்டு நான் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவன் போயிட்டே இருப்பான். அதுக்கு பணம் நம்ம தான் கொடுக்கணும். இப்போ கேட்குறோம்ல, என்ன ஆச்சு, இத்தனை வருஷமா ஆச்சு இன்னும் கலெக்ட் பண்ணியிருக்க டோல் அப்படின்னு சொன்னாக்க, அவன் எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம தானே கொடுக்கணும். 8 வருஷத்தில் முடியாது, 16 வருஷம் ஆனாலும் முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பேடிங் இது வந்து ரோடு போடுறதுல மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் செய்கிறாங்க. இப்போ எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு தொழில் தொடங்குறா அப்படின்னு சொன்னோம்னாங்க என்ன செய்கிறாங்கன்னா, போடுற பணத்தை முதல்ல எடுத்துடுறான். எப்படி எடுக்கிறான், இப்போது மகாராஷ்டிராவில் வந்து பாம்பேயில் ஒரு பவர் கனெக்ஷன் கொடுக்குற கான்ட்ராக்ட் வந்து அதானி கொடுக்குறாங்க. அது கொடுத்தாக்க அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எங்கேருந்து வரணும், சைனாலேருந்து வரணும். இப்போ அதானி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேராக போய் அங்கே போய் அக்யூப்மெண்ட்டாக வாங்குறது கிடையாது. அதுக்கு பதில் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பாம்பேயில் இருக்கிற கம்பெனி என்ன செய்யணும்னாக்க, துபாயில் இன்னொரு அவங்களுக்கு ஒரு சப்சிடி இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுமா, இந்த எக்யூப்மெண்ட்டை வாங்கி எனக்கு கொடுன்ட்டு. அவன் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு பிரான்ச் வச்சுருப்பான் ஹாங்காங்கில், அங்கே போடுவான் அந்த ஆர்டரை. ஹாங்காங்கார என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா, போய் அங்கே போய் சைனாவில் போய் அந்த எக்யூப்மெண்ட்டை வாங்கிட்டு எக்யூப்மெண்ட் வந்து கப்பல் ஏறி நேராக பாம்பேக்கு தான் வந்துட்டு இருக்கான். ஆனால் பில்லு மட்டும் என்னான்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து ஹாங்காங்கும் அங்கே $10,000 வாங்குறான்னு வச்சுங்க, இங்கே $25,000 ஆக்குவான், $25,000 துபாய்க்கு வரும்போது $50,000 ஆகும். $50,000 என்ன செய்வானா, $50,000 $75,000 வைக்கிடுவான் இங்கே பாம்பே வரும்போது. அது மொத்தம் என்னாச்சு, 10,000 ரூபாய்க்கு உள்ள உண்டான ஜாமான் இங்கே வந்து சேர்த்துக்குள்ள 65,000 ரூபா சம்பாதிச்சிருவாங்க. அடுத்து இந்த பணம் அங்கங்கே இருக்கும், திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் அதான் நீ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு இந்த பணத்தை எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர்லேருந்து வரணுமாங்க, அங்கே ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கோம், ஒரு ரூம் ஆஃபீஸ் இருக்குங்க. இந்த பணம் என்ன செய்வானா, அங்கேருந்து அங்கே போகும், அங்கேருந்து இங்கே வந்துற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை. இது பேர் ரவுண்ட் ட்ரிப்பிங்னு பேர். இது வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க எல்லா முதலாளி பெருமளவில். எல்லாரும் செய்யும் பொழுது எவ்வளோ தாங்கும் பொருளாதாரம், எவ்வளோ தாங்கும் சொல்லணும் பார்ப்போம். அது மாதிரி எண்ட்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கு. இப்போ இது வந்து அடுத்தது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல நமக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் இப்போ ஒன்று அது வந்து இங்கிலீஷ் பண்ண சொல்லுங்களா, இந்த கோயிங் இஸ் குட், எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது எல்லாம் ஒரே சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கோம், ஒரே திருவிழாவாக இருக்கும். ஒரு ஸ்லோடவுன் ஆச்சுன்னு வச்சிங்களேன், எல்லாம் அறிவியல் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ பாருங்கள், ரோடு போட்டவன இல்லை, யாராலையும் காசு கட்ட முடியல. பெரிய பெரிய ஃபேக்ட்ரி எல்லாம் இன்ஸ்டால் போட்டாங்க, ஸ்டீல் பிளான்ட்டும் சிமெண்ட் பிளான்ட்டும் எல்லா பிளான்ட்டும் எல்லாம் இப்போ நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. யாராலையும் என்ன பண்ண முடியல, திரும்ப கட்ட முடியல. ஏன் அப்படின்னா, ஒழுங்கான விலைக்கு போட்டிருந்தான்னா கட்டினா கட்டிடலாம். இவங்க 3 பங்கு வச்சுருக்காங்க, 3 பங்கு வச்சு பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஏற்கனவே. அது மாதிரி இருக்கும்பொழுது எப்படி சஸ்டெயின் ஆகும், அது சஸ்டெயினே ஆக முடியாது. அப்போது இந்த 11 லட்சம் கோடி அப்படிங்கிற கடன் இருக்க வராக்கடன் அப்படிங்கிறது வெகு சில ஆட்கள் வந்து எல்லாம் பாக்கெட் பண்ணிட்டு போயிருக்க பணம் தான் எல்லாமே. இப்போ அதுக்குண்டான பணம் எங்கேருந்து வரும் அப்படின்னா, நம்ம பணத்தை தான் எடுத்து கொடுக்குறான். இப்போ 75,000 கோடி இன்ஃபியூஸ் பண்ண போகிறான் அப்படின்னு சொன்னால் எங்கேருந்து கொடுக்க போகிறான், நம்ம பணம் தான். ரிசர்வ் பேங்க்கில் இருக்க பணத்தை எடுத்து ரிசர்வ் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த ரிசர்வ் பேங்க்கில் இருக்க பணத்தை வந்து இவங்க கண்ணு வச்சு எத்தனை மாதம் 4 வருஷம் ஆச்சு, அதில் இருக்க பணம் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு 4 லட்சம் கோடி வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் 2 கவர்னர் போய் டெப்டி கவர்னர் போய் அவங்களாம் ஒத்துக்காத போது இப்போ அவருக்கு வேண்டிய ஒரு ஆளை கொண்டு வச்சு அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு எப்படி அதை சர்ப்ளஸை கேல்குலேட் பண்ணுற முறைகளை மாற்றி எல்லாம் படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சர்ப்ளஸ் வந்து 1,72,000 கோடின்னு ஒரு கணக்கை போட்டு அந்த பணத்தை இப்போ எடுத்துருக்காங்க.
இந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறாங்கிறத அதோட பெரிய அடிப்படையான கேள்வி. இது வரைக்கும் என்ன சொல்லலை அப்படின்னா, அந்த பணத்தை என்ன பண்ண போறாங்க இன்ன வரைக்கும் சொல்லலை. இது எக்கானமி ரிவைவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணணும், நீங்க என்ன எப்படி பண்ண போறீங்க அப்படிங்கிறது இன்னை வரைக்கும் எந்த திட்டவட்டமான ஒரு பதிலும் இல்லை, ஒரு ப்ரப்போசலும் இல்லை, ஒரு பிளானும் இல்லை. இப்போ இந்த இப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வரணும் ஒன்று, ரெண்டாவது வந்து கன்சம்ஷன் அப்படிங்கிறத டிமாண்டை வந்து அதிகமாக்கணும். அது ரெண்டையும் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஈஸியான வழி. போன தடவை என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மகாத்மா காந்தி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வருஷத்துக்கு திடீர்னு 50,000 கோடி ரூரல் இந்தியாவில் போய் செலவு பண்ணுறாங்க. எல்லா அதை பற்றி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது, வேலையை செய்ய மாட்டேன் நான் வரப்பில் உட்காந்துருக்கான்ட்டு. பிரச்சனை அது கிடையாது, அது வேலை செய்யணுங்கிறதுக்காக அந்த பணம் கொடுக்கப்படலை. அந்த பணம் எதுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கிராமப்புறத்தில் இருக்க டிமாண்டை அதிகமாக்கினா மட்டும்தான் எக்கானமி ரிவைவ் பண்ண முடியுங்கிற புரிதல் இருந்ததுன்னா என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு அதுக்கு செலவு பண்ணாங்க. இந்த அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேர்மாறாக அதை க்ளோஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. எதை? மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை. அப்போது நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ஸ்கீம் கொண்டு வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பணம் போய் சேர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இந்த ரிவைவில் மீட்டெடுக்க முடியும். ஒன்று. இன்னொன்று வந்து என்ன செய்யணும் கேட்டிங்கனாக்கா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து தனியார் வந்து எப்போ இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க அப்படின்னா, எக்கானமி ரெக்கவர் ஆகுதுன்னு சொன்னால் தான் அவன் வருவான். அது வரைக்கும் யார் அது பொறுப்படுத்தணும்னா அரசு தான் பொறுப்படுத்தணும். ஆனால் 1991 பிறகு இந்த புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு வந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது இல்லை. முதலீடு அப்படிங்கிறது அவங்க பண்றது இல்லை, எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க, செலவு பண்ணுவாங்க, ஆனால் முதலீடு பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த கொள்கையை மாற்றிக்கொண்டு அப்படி என்ன செய்யணும்னா, அது பெருமளவில் முதலீடு செய்யணும். இது வந்து வரலாற்றில் பல பாடங்கள் இருக்கு. இப்போ வந்து கிரேட் டிப்ரெஷன் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அந்த முதல் உலக போருக்கு மட்டும் முடிஞ்ச உடனே அந்த சமயத்தில் பெரிய பொருளாதாரமே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொலாசாக ஆரம்பிச்சது. டிமாண்ட் இல்லாதனால யார்ட்டையும் பணம் இல்லை. அப்போ என்ன பண்ணுச்சு அரசுகளும், பெரிய பெரிய அரசு, இங்கிலாந்தாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், எல்லாம் பம்ப் ப்ரைமிங்னு பேர் இருக்குது. என்ன செய்யணும், அரசே வந்து பெரிய அளவில் செலவு பண்ணுறது. சைனா பண்ணியிருக்கிற மாதிரி சைனாவில் போய் பார்த்தோம்னா, அந்த ரோடெல்லாம் இப்போ எப்போ போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எக்கானமி எப்போ ஸ்லோ டவுன் ஆகுதோ உடனே என்ன செய்வாங்கன்னா, ரோட் பில்டிங் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுவாங்க, பெரிய ரோட் பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ். அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பெரிய பெரிய அளவில் செலவு பண்ணிங்க அப்படின்னா அந்த எக்கானமியை ரிவைவ் பண்ணி கொண்டு வர முடியும். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டாக்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வேலை ஆளுங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை கொடுத்து பணத்தை இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, அவன் மறுபடியும் பணம் அவன் பாக்கெட் தான் போகுமே தவிர எக்கானமி ரிவைவ் ஆகிறது ஆகாது. அப்போ இந்த பணம் எப்படி போய் செலவு பண்ணப்படணும் அப்படின்னாக்கா, எவனா 4 பேர்ட்ட கொடுத்து ரோடு போடணும்னு சொல்கிறதுனால கிடையாது. எப்படி வந்து மகாத்மா காந்தி 100 நாள் வேலையை பார்த்துட்டோம் வந்து கிராமத்தில் இருக்க ஒவ்வொருத்தனுக்கிட்டையும் பணம் போய் சேர்ந்ததோ, அதுபோல் வரக்கூடிய திட்டம் எப்படியேப்பட்ட திட்டமாக இருக்கணும் கேட்டிங்கனாக்கா, மக்கள் அங்கே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கையிலலாம் பணம் போய் சேர்ற மாதிரி பணம் போய் சேரணும். ஒன்று, அந்த டிமாண்ட் ரிவைவ் ஆச்சுனா மட்டும்தான் என்ன ஆகும் கேட்டிங்கனாக்கா, பொருள்கள் அவங்க வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ பிஸ்கெட் விற்க முடியலன்னு சொல்கிறாங்க பிஸ்கெட் கம்பெனிக்கான, சோப்பு விற்க முடியலன்னு சொன்னால் சோப்பு கம்பெனிக்கான, அதெல்லாம் அதெல்லாம் வித்தால் தான் என்ன ஆகும் கேட்டிங்கனாக்கா, நகர்ப்புறங்களில் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் வேலை வந்து மறுபடியும் அதுலேருந்து வர முடியும். ரெண்டாவது என்ன செய்யணும் கேட்டிங்கனாக்கா, இந்த ஜிஎஸ்டி மாதிரி ஒரு கொடூரமான விஷயம் இருக்குல்ல, அதை வந்து அவங்க வந்து உடனே சரி பண்ணணும். இப்போ வரைக்கும் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸே இல்லை. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுறாங்க 18% போட்டுருங்க, நாங்கள் எப்படி இதை பண்ணுறது, எல்லாமே 10% கூட வராது, அதில் 18% எப்படி டேக்ஸ் கட்டுவேன். உடனே இன்புட் கிரெடிட் இருக்காங்கன்னா, இன்புட் கிரெடிட் எங்கே, இவன் பணத்தை கட்டிட்டு அவன் பணம் கொடுத்தா தான் இவனுக்கு பணம் வரும். அப்போ மாத கணக்கில் வருஷ கணக்கில் அவங்க அதுக்காக காத்துட்ருக்கக்கூடிய சூழலில் தொழில் எப்படி நடக்கும்? அப்போது இது எல்லாத்தையும் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிக்கல்கள் இருக்குல்ல, இதெல்லாம் சரி பண்ணணும். இதெல்லாம் சரி பண்ணி அந்த ரூரல் டிமாண்டை சரி பண்ணால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்கா, இந்த தேக்க நிலையிலிருந்து இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும். ஆனால் இப்போ இருக்கிற நிலவரம் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த 176,000 கோடி இந்த ரிசர்வ் பேங்க்லேருந்து வரக்கூடிய ரிசர்வ்லேருந்து எடுத்துருக்கிறத இவங்க என்ன பண்ண போகிறாங்கிறது எனக்கு ஒரு பெரிய அச்சமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சர்ப்ளஸாகவே எனக்கு தெரியல, ரிசர்வ் பேங்க்லேருந்து எடுத்துருக்கானே தவிர இவங்களுக்கு வர வேண்டிய வரி வருவாயை வரலையே. இந்த வரி வருவாய் வந்த ஏற்கனவே இருக்கிற பற்றாக்குறை வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி இருக்கும்போது அதுக்கு தான் இது சரியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ எல்லாரையும் என்னை பார்க்கும்போதுலாம் கேட்குறாங்க, இந்திய பொருளாதாரம் எப்போ சரியாகும் சரியாகும்னா, எப்படி சரியாகுதுன்னு தெரியலையே, பணம் எங்கே, இவங்கள்ட்ட பணமும் இல்லை, புதுசாக டேக்ஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லை உங்கள்கிட்ட. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா அவங்களே தான் காரணம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து மிஸ்மேனேஜ்மெண்ட். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 6 வருஷமாக மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணாக்க அது எப்படி போயிருக்கு? ரெண்டாவது வந்து அதுக்கு உண்டான ப்ரியாரிட்டி அவங்க கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ஏன் பண்ணு கேட்டாங்க சொன்னோம்னா, அதை தவிர்த்து இப்போ போன பட்ஜெட் செஷன் எடுத்து பாருங்கள், 30 நாள் 10 நாள் நடந்திருக்கு பார்லிமெண்ட், அதுக்கு பேரே பட்ஜெட் செஷன் தான் பேர். ஆனால் பட்ஜெட்டை பற்றி பேசப்பட்டதுக்கு ஒரே ஒரு நாள் தான், அதுவும் எப்படி அவங்க பேசினதோட சரி,
மற்ற பற்றி அதை பற்றி விவாதமோ இங்கேயும் கேள்விப்பட்டீங்களா பொருளாதாரம் ஏன் அப்படி இருந்தால் அதை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்களா அதில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி பேசியிருக்காங்களா அதுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்காங்களா எதுவுமே கிடையாது ஒரு நாளைக்கு காஷ்மீர்ங்கிறது ஒரு நாளைக்கு கன்னியாகுமரிங்கிறது ஏதோ ஒன்று சொல்லிட்டு நான் 30 நாளையும் கடத்தி முடிச்சாச்சு ஆனால் பொருளாதாரம் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு எல்லாரும் கவலைப்பட்டுருக்கிறத பற்றி எந்த விதமான அக்கறையும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை இது வரைக்கும் ஆனால் அந்த 2 பிரஸ் மீட்டாக நான் ரொம்ப ஆவலாக பார்த்து எல்லாத்தையும் நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் என்னன்ட்டு ஏதோ பெரிய அறிவிப்புலாம் கொடுக்க போகிறாங்கன்ட்டு கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை என்ன அறிவிப்பு இந்த மாதிரி வந்து டேக்ஸ் ரேட்லாம் இனிமேல் தனிப்பட்ட முறையில் வர முடியாது இதெல்லாம் நீ என்ன சும்மா சாதாரண போகிற போக்கில் செஞ்சுட்டு போக வேண்டிய விஷயம் பொருளாதாரம் மோசமாக இருக்கும்போது அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள் அதெல்லாம் உன் டிபார்ட்மெண்ட்டை நீ சரி பண்ணுறது அறிவிப்பு டிபார்ட்மெண்ட் அவ்வளோ மோசமாக நடந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது நீ சாத்த காது காதம் வச்ச மாதிரி செய்ய வேண்டிய விஷயம் ஊரை கூட்டி சொல்ல வேண்டிய விஷயம் அது ஊரை கூட்டி சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி நான் எக்கானமி ரிவைவ் பண்ண போகிறதுனா ஊரை கூட்டி சொல்லணும் அப்போது நிலவரம் எப்படி அப்போ எப்படி வந்து நம்பிக்கை வரும் யாருக்கு அந்த ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறேன்னே அவனுக்கு எப்படி நம்பிக்கை வரும் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் என்ன இது இன்னும் கதை விட்டுட்டு இருக்காங்க ஒன்று இது பணம் போட்டோம்னா வராது போட்டிருக்க அப்போ இருக்கிற பணத்தை பத்திரமா டைட்டாக போட்டி வச்சுக்கணும்னு போட்டி வச்சுக்கோம் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் பட்ஜெட்லேயே எதிர்பார்த்தோம் என்ன எதிர்பார்த்தோம் ஏதாவது இந்த மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை எந்த அறிவிப்பு அதாவது எக்கானமி ஸ்லோ டவுன் ஆயிருக்குங்கிறத கூட சொல்லலை இப்போ அடுத்தது இந்த சப்சிக்வெண்ட்டாக இந்த ஒரு ஒரு பட்ஜெட்டில் வந்து ரொம்ப பெரிய புரட்சிகரமாக ஒரு அறிவிப்பு ஒன்று போட்டாங்க என்ன புரட்சிகரமான அறிவிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஏழைகளுக்கான பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் டேக்ஸ்னு ஒன்று போட்டாங்க யார் மேலே இந்த ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து பணம் லாபம் சம்பாதிக்கிறாங்கள அவனுக்கு மேலே ஒரு சர்ச்சார்ஜ் போட்டாங்க கரெக்டாக 15 நாள் 20 நாள் தான் உடனே ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு அதெல்லாம் இல்லை நாங்கள் வித்ட்ரா பண்ணிட்டோம் அந்த டாக்ஸியும் இவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா அது வித்ட்ரா பண்ண உடனே இந்த வெளிநாட்டிலேருந்து பணத்தை வாங்க மறுபடியும் போடுவாங்க அவன் எடுத்துகிட்டு போகிறவங்கன்னா எடுத்து போயிட்டே இருக்கான் அதுனா எவனும் திருப்பிலாம் கொண்டு வரல அப்போ அந்த அறிவிப்புக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போச்சு இப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து இதை இந்த போக்குறம எப்படி நம்ம அசஸ் பண்ணுறது என்ன என்னுடைய அசஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி இது மக்களுடைய வாழ்வும் பொருளாதாரமும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு வந்து அரசு வந்து ரொம்ப ப்ரோஆக்டிவாக செயல்படணும் மக்களுக்காக அது வந்து பல நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் நடைமுறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து இஷ்யூ இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருதுகோள் அவங்களுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வெற்றியும் பெற்று தந்திருக்கு அதனால் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய விஷயமாக அவங்க எடுத்துக்கிட்டு அது வந்து ஒரு பெரிய போர்க்கால அடிப்படையில் ஏதாவது செய்திருவாங்க அப்படின்னு நம்ப வேண்டிய அவசியம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல என்ன வந்து போன டிமானிட்டைசேஷன்னாலும் ஜிஎஸ்டினாலையும் பாதிக்கப்பட்ட ஆட்கள் வந்து மிகப்பெரிய அளவில் யூபியிலேருந்து பீகார்ல இருந்தான் அவங்க தான் வந்து மகாராஷ்டிராவில் போய் வேலை செய்கிறாங்க குஜராத்தில் போய் வேலை செய்கிறாங்க டெல்லியில் போய் வேலை செய்கிறாங்க இங்கே வந்து வேலை செய்கிறாங்க அவர் இந்த டிமானிட்டைசேஷனும் ஜிஎஸ்டியும் வந்ததுனால கட்டிட தொழில் அவ்வளோ பெரிய சீரழிவுக்கு ஆளான போது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது அவங்க தான் ஆனால் அங்கே தான் எல்லா சீட்டும் ஜெயிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எதுக்கு இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பொருளாதாரம் தான் தலையாய பிரச்சனைன்னு பொருளாதாரம் தலையாய பிரச்சனையே கிடையாது இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பொருளாதாரம் தலையாய பிரச்சனையாக யாருக்கு இருக்குன்னா தனி முதலாளிகள் பெரும் முதலாளிகளுக்கு இப்போ தலையாய பிரச்சனையாக அவங்க கத்திக்கிட்டு அதனால் பாதிக்கப்படுறவன் இருக்காங்கல்ல அவன் வந்து அதை நினைக்கல அது போல் அந்த மாதிரி இருக்கும்பொழுது இவங்களுக்கு வந்து உடனே ரியாக்ட் பண்ணணும்னா அதில் வேறு ஏதாவது ஒரு பெரிய நடவடிக்கைலாம் எடுக்கணும்னு எந்த அவசியமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இதோட வந்து என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் நான்